பாவகைவ தகதி, நெருப்பு மாதிரி தகிக்கிறது தான். என்ன பண்ணுவீங்க சொன்ன சொல்லக்கூடாது. அந்த அந்த காலத்துல மாமியார் படுத்துவாங்க சொல்றாங்க, ரொம்ப பெரிய மனுஷா கும்பகோணத்துல. அவத்துல அந்த மாட்டுப்போம் பெரிய குடும்பத்திலேயே வாழ்க்கை பெற்றுவான். என்ன பாவம் தெரியல, அந்த அந்த மாமியார் அவ்வளவு படித்து வைப்பான், அந்த மாட்டுப்போம் அவ்வளவு சாது. அது வந்து ஒரு நாள் அனுப்பப்பட்டிருக்கிற தோசைக்கல்ல உட்காந்து உட்காந்து வச்சுப்பான். நினைச்சு பார்ப்பீங்க எப்படி எல்லாம் படுத்ததுவெல்லாம் இருந்திருக்கா. சூடு போடுவா மாட்டு பொண்ணுக்கு, சூடு போடுறவெல்லாம் இருக்கா. இதெல்லாம் அந்த காலத்துல நடந்தது, இத்தனையும் இருக்கேன். அது வந்து அந்த காலத்துல கோச்சுன்னு போக மாட்டா, மாட்டு பொண்ணு கோச்சுன்னு போக மாட்டா. அந்த புருஷனா இருக்கிறவனா இருக்கணும்னு சரி, அவனும் வந்து இப்படி எல்லாம் கஷ்டம் இருந்தாலும் ஏதோ இப்படி செலுச்சுட்டு ஏதோ இது பண்ணிட்டு குடுத்தல் பண்ணிட்டு ஏதோ எனக்கு சாப்பாடு கிடைக்கிறது அது கிடைக்கிறதுன்னு அவன் மட்டுக்கு இருந்துட்டு இருப்பானே தவிர வைராக்கியம் வந்து கிளம்ப